வணக்கம். உதவிக்கரம் அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேட்கும்போது ஒரு ஹெல்பிங் ஹேண்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம். அப்போ நம்ம யாருக்காவது ஒரு உதவி செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு அந்த வார்த்தை கேட்கும்போது வருது இல்லையா? இப்போ அந்த உதவின்னு சொன்னாலே இன்னைக்கு என்னன்னா எல்லாருமே கொஞ்சம் பயந்து ஓடிடுறாங்க. ஏன்னா உதவினா பணம் கேட்பாங்களோ அப்படிங்கிற ஒரு பயம் வருது, இல்லை வேற ஏதாவது அவங்களுக்காக செய்ய சொல்லுவாங்களோ, நமக்கு நேரம் இல்லையே, நம்ம வாழ்க்கையை பார்க்கவே நமக்கு டைம் இல்லை, நம்ம பிஸியாக இருக்கோமே. இன்னைக்கு இருக்கிற ட்ரெண்டு இதுதான். முன்னெல்லாம் வந்து நம்ம நண்பர்களுக்காக உறவினர்களுக்காக ஏதாவது ஒண்ணுன்னா நம்மளும் போவோம், நமக்கு ஏதாவதுன்னா அவங்களும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையெல்லாம் ரொம்ப அதிகமா பார்க்க முடியல. எல்லாருமே அவங்கவுங்க லைஃப், அவங்கவுங்க வாழ்க்கை, அவங்கவுங்க பிரச்சனைகள்ங்கிற மாதிரி தான் இருக்காங்க. ரொம்ப அபூர்வமா தான் இன்னொருத்தருக்காக தன்னுடைய நேரத்தையும் தன்னுடைய உணர்வுகளையும் செலவழிக்கக்கூடியவங்களை நம்ம பார்க்கறோம். இப்போ இதை பத்தி சமீபத்துல ஒருத்தர்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும் போது ரொம்ப வருஷம் முன்னாடி நான் படித்த ஒரு கதை ஞாபகம் வந்தது, அதை நான் பகிர்ந்துக்கிட்டேன் அங்கே பேசும்போது சொன்னேன். அப்போ இப்போ இந்த வீடியோவில் அந்த கதையை பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஒரு விருப்பம். ஏன்னா அந்த உதவியாக இருப்பது, உதவிக்கரம் நீட்டுவதுங்கிற அந்த உணர்வு நமக்குள்ளேருந்து மறைஞ்சு போயிடக்கூடாது. ஏதாவது ஒரு சமயத்திலேயாவது அது வெளிவர வேண்டும். அதுக்கு தான் இந்த சின்ன ஒரு கதை. இந்த கதை ஒரு சின்ன குழந்தை பற்றியது. இந்த ஒரு குடும்பம், ஒரு கணவன் மனைவி, ஒரு 5 வயது மகன் அவங்களுக்கு, இதுதான் அந்த குடும்பம். இப்போ இந்த கதை நடந்த சமயத்துல என்னன்னா அவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. அந்த அப்பார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு 2 வீடு தள்ளி இன்னொரு அப்பார்ட்மெண்ட்ல வயதான ஒரு கணவன் மனைவி வசிக்கிறாங்க. இவங்களும் அவங்கள பார்த்துருக்காங்க, ரொம்ப பழக்கம் இல்லை, ஆனா பார்த்துருக்காங்க, விஷ் பண்ணியிருக்காங்க. இப்போ அன்னைக்கு அந்த வயதான பெண்மணி உடல் நலக்குறைவினால இறந்துட்டாங்க. இப்போ அங்கே சில பேர் அந்த வீட்டுக்கு போயிட்டு அவங்களோட துக்கத்தை தெரிவிக்க, அங்கே சில ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்கறதுக்கெல்லாம் சில பேர் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதெல்லாம் இவங்களுக்கும் தெரியும். இந்த பெண் என்ன யோசிச்சாங்கன்னா, கொஞ்சம் வேலைகளை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் நாமும் நமது துக்கத்தை அங்கே சொல்லிட்டு வரோம், துக்கம் கேட்க போனோம் இல்லையா, போயிட்டு வரலாம் பக்கத்தில் தானே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவசரமாக அவங்க கிச்சனில் அவங்க வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட அந்த 5 வயது மகன் ஹாலில் விளையாடிட்டு இருக்கார். எப்போவுமே இந்த சின்ன குழந்தை ஒரு வீட்டில் இருந்ததுன்னா அங்கே இருக்கிற பெண்களுக்கு எப்படி இருக்கும்னா, அவங்கள வளர்க்க தனியாக, அதுவும் தனியாக இருந்து வளர்க்குறாங்கன்னா ஒரு காது எப்போவுமே அந்த குழந்தைகிட்டேருந்து என்ன சத்தம் வருதுன்னு கேட்டுக்கிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு அந்த குழந்தைய ட்ராக் பண்ணுவாங்க, அது என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இது எந்த பொம்மையோட விளையாடிட்டு இருக்கு, அந்த பொம்மை கீழே விழுந்துதா என்ன ஏதுன்னு ட்ராக் பண்ணிக்கிட்டே மைண்ட் அங்கே இருக்கும், இவங்க வேலையை செய்வாங்க. அதே மாதிரி தான் இந்த பெண்ணும் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா எந்த சத்தமும் கேட்கல, அப்படியே அமைதியா இருந்தது வீடு. அந்த மாதிரி அமைதியா இருந்தாலே கொஞ்சம் பயமா இருக்கு, இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு தெரியலையே. அதனால இவங்க வேலையெல்லாம் வச்சுட்டு இந்த குழந்தை என்ன பண்ணுதுன்னு பாக்குறதுக்கு வராங்க. வந்து பார்க்கும்போது அந்த ஹால்ல குழந்தைய காணோம், பொம்மை எல்லாம் அப்படியே அந்த குழந்தை விளையாடிட்டு இருந்த பொம்மைகள் கீழே கிடக்குது. இவங்களுக்கு அப்படியே கொஞ்சம் பயமா, எங்க இந்த குழந்தை எங்க போச்சு அப்படின்னு அந்த பயத்தோட ஒரு ஒரு அறையா போய் தேடி பாக்குறாங்க. எங்கேயுமே அந்த குழந்தைய காணோம். எங்க போயிருக்கும் இதுன்னு அந்த மெயின் கதவை வந்து பார்க்கும்போது அந்த கதவு லேசா திறந்துருக்கு. இப்போ இந்த குழந்தை கதவை திறந்துட்டு வெளியே போயிடுச்சு போல இருக்குன்னு நினைக்கும் போதே பகீருங்க, எங்க போயிருக்குன்னு தெரியலையேன்னு அவசரமா கதவை திறந்து இவங்க பார்க்கும்போது அந்த காரிடர்ல பார்க்கும்போது அந்த 2 வீடு தள்ளி அந்த துக்கம் நடந்த வீட்டுல அங்க மட்டும் ஒரு 2-3 பேர் நின்றுட்டு இருக்காங்க. மற்றபடி யாரும் இல்லை. அப்போ இவங்களுக்கு இந்த குழந்தை ஒருவேளை அந்த மனிதர்களை பார்த்துட்டு ஒரு என்னன்னு பாக்குறதுக்கு அங்க போயிருக்குமோங்கிற ஒரு சஞ்சலத்துல இவங்க சந்தேகத்துல அங்க போறாங்க. கடகடன் அங்க போய் எப்படி இவங்களும் துக்கம் கேட்க போகணும் தானே நினைச்சாங்க. அதனால அங்க போயிட்டு அந்த வீட்டுக்குள்ள போறாங்க. அந்த வீட்டுக்குள்ள போகும்போது அங்க அந்த அம்மாவுடைய உடல் இருக்கு, ஒரு சிலர் உள்ள உட்கார்ந்துருக்காங்க. அந்த வயதானவரும் உட்கார்ந்துருக்காரு, உட்கார்ந்து அழுதுட்டு இருக்காரு, கண்கள்ல இருந்து கண்ணீர் கொட்டுது. அதை விட இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம், அதிசயம், ஒரு ஷாக் என்னன்னா, இவங்களுடைய 5 வயது பையன் அந்த பெரியவரோட மடியில உட்கார்ந்துருக்காரு. அந்த பெரியவர் அப்படியே ஒரு அந்த குழந்தைய கட்டி பிடிச்சிட்டு அவர் அழுதுட்டு இருக்காரு. இதை பார்த்த உடனே இவங்களுக்கு பெரிய ஷாக். ஏன்னா நமக்கு அவரை அவ்வளோ தூரம் தெரியாது, நம்ம வீட்டுக்கு அவங்களும் வந்ததில்லை, நம்மளும் இவங்க வீட்டுக்கு வந்ததில்லை, இந்த குழந்தை எப்படி போய் அவர் மடியில ஏறி உட்கார்ந்துருக்குன்னு இதை பார்த்த உடனே இந்த அம்மாவுக்கு ஒரு ஷாக் மாதிரி தான் இருந்தது. அப்புறம் அப்படியே ஒன்றும் சொல்லாமல் தன்னுடைய துக்கத்தை தெரிவிச்சுட்டு கொஞ்ச நேரம் நிற்கும்போது அந்த குழந்தை இவங்களை பார்த்த உடனே மெதுவாக அவரோட மடியிலேருந்து இறங்கி எதுவுமே பேசலை, இறங்கி அம்மா கிட்ட வந்துருச்சு. அப்புறம் இவங்களும் குழந்தையை தூக்கிக்கிட்டு அப்புறம் அங்கே சொல்லிட்டு அங்கேருந்து வந்துட்டாங்க. வீட்டுக்கு வந்துட்டு கதவெல்லாம் சாத்திட்டு இந்த குழந்தைய உட்கார வச்சு இவங்க கேட்குறாங்க, நீ என்ன பண்ணிட்டு இருந்தாங்க போய் அப்படின்னு.
அப்போ அந்த குழந்தை என்ன சொல்லுச்சுன்னா, அதுதான் ரொம்ப அற்புதமான வார்த்தைகள். அந்த குழந்தை என்ன சொல்லியிருக்குன்னா, அந்த மனிதருக்கு அழறதுக்கு நான் உதவி பண்ணிக்கிட்டு இருந்தேன், ஐ வாஸ் ஹெல்பிங் ஹிம் டு க்ரை அப்படின்னு அந்த குழந்தை சொல்லுது. அழறதுக்கு நான் உதவி செஞ்சிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த அம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. உனக்கு அவர் தெரியவே தெரியாதுன்னா, இல்லை நான் போனேன், அங்கே போனால் அவர் ரொம்ப அழுதுட்டு இருந்தார், கண்ணுலேருந்து தண்ணி வந்துட்டே இருந்தது, அப்போ வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினச்சி நான் மடியில் ஏறி உட்காந்துட்டேன், அவரும் என்னை கட்டி பிடிச்சிட்டு அவர் அழுதுட்டே இருந்தார், ஸோ அவர் அழகிறதுக்கு நான் வந்து உதவியாக இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குழந்தை அதுக்கு தெரிஞ்ச மொழியில் சொல்லுதா. அந்த அம்மாவுக்கும் புரிஞ்சிருச்சு. அப்போ அவங்களுக்கு வந்து ரொம்ப ஒரு விதத்தில் ரொம்ப பெருமையாக இருக்குது, தன்னுடைய குழந்தை ஒரு 5 வயசு குழந்தைக்கு அந்த இன்னொருத்தர் அழும்போது அந்த துக்கத்தில் அதுக்கு எவ்வளோ புரிஞ்சுதுன்னு தெரியல, அந்த அம்மா இறந்துட்டதெல்லாம் அதுக்கு புரிஞ்சுதான்னு தெரியல, பட் ஏதோ அந்த பெரியவர் உட்கார்ந்து அழறாரு, அவர் ஒரு துக்கத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காரு. நாம் எப்படி அவருக்கு ஹெல்ப் பண்ண முடியும், நம்மளால ஒன்றும் பண்ண முடியலனாலும் கிட்ட போய் நெருக்கமாக உட்கார்ந்துக்கிட்டா அவருக்கு நல்லா இருக்கும்னு நினச்சி அவர் நமக்கு முன்ன பின்ன தெரியாதேன்னு கூட யோசிக்காமல் அந்த குழந்தை போய் உட்கார்ந்துருக்கு. இதெல்லாம் வந்து எல்லா விதமான பயங்களையும் கடந்து ஒரு மனிதாபிமானம்ங்கிறது அந்த குழந்தையோட மனசுலேருந்து எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்க. இதை நினச்சி இந்த தாய் ரொம்ப ஒரு விதத்தில் ரொம்ப பெருமிதப்பட்டாங்க தன்னுடைய குழந்தைய நினச்சி. இப்போ இந்த கதையை தான் வந்து நான் பகிர்ந்துக்கிட்டேன். நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போது இதை உங்களோட இப்போ நான் பகிர்ந்துக்கிறேன். ஏன்னா இன்னைக்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த மனிதாபிமானம் அப்படிங்கிறது ரொம்பவே குறைஞ்சிட்டு வருதோன்னு நமக்கு தோணுது இல்லையா. யாரும் யாருக்கும் போய் உதவி செய்யவோ அந்த மாதிரி எதுவும் பேசவோ கூட யாரும் தயாராகவே இல்லை. அதுக்கு முன்னெல்லாம் ஒரு பிரச்சனைனா யாருக்காவது நாம் போய் கூட உதவுவோம், அவங்க வீட்டில் போய் என்ன ஏதுன்னு கேட்போம். அதே மாதிரி நமக்கு பிரச்சனைனா மற்றவங்களும் வந்து என்ன ஏதுன்னு கேட்பாங்க, உதவுவாங்க. இன்னைக்கு யாரும் அதை செய்யறதும் இல்லை, அதை விரும்புறதும் இல்லையோன்னு தோணுது. எல்லாருமே அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு உலகத்தில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு நேரத்தில் நாம் வந்து அந்த உதவியாக இருப்பது எப்படி, உதவியாக ஒருத்தருக்கு இருக்கணும், ஒருத்தருக்கு உதவணும்னா நம்ம பணம் கொடுத்து தான் உதவணும்னு அவசியம் இல்லை, இல்லை நம்ம போய் பெருசாக ஏதாவது அவங்களுக்கு செய்யணும்னு கூட அவசியம் இல்லை. அவங்க ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது, இந்த மாதிரி ஒரு துக்கத்தில் இருக்கும்போது பக்கத்தில் போய் நம்ம இருந்தாலே, நான் இருக்கேன் அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்ம கொடுத்தாலே அதுவே அவங்களுக்கு எவ்வளோ மனோதைரியத்தை கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த கதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க முடியுது. அந்த சின்ன குழந்தைக்கு எந்த ஒரு கல்மிஷமும் இல்லாத மனசில் அழகாரே நம்ம போய் உதவலாமேன்னு தோணுது இல்லையா, அந்த மனிதாபிமானத்தை நாம் வந்து விட்டுடக்கூடாது, அது முழுவதுமாக மறைந்து விடக்கூடாது. முடிந்த போது எங்கேயாவது நம்மால் ஒரு உதவிக்கரம் நீட்ட முடிஞ்சால், ஒருத்தர் கூட போய் நம்ம இருக்கிறதுனால அவங்களுக்கு கொஞ்சம் மனம் தைரியமாக இருக்கும், கொஞ்சம் சந்தோஷமாக, அல்லது கொஞ்சம் ஏதோ ஒரு விதத்தில் ஒரு சப்போர்ட் நமக்கு இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வை நம்மால் கொடுக்க முடியும்னா, ஒரு வார்த்தைகள் நம்ம பேச முடியும்னா அதையும் நம்ம செய்யலாம். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை வந்து எதுவுமே பேசக்கூட இல்லை, பட் அந்த செயல் இருக்குது பாருங்கள், ஏறி போய் அவர் மடியில் உட்காந்துக்கிறதுங்கிறத யோசித்து பார்த்தா ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம மனசில் நம்ம வச்சுக்கிட்டா தான் அந்த மனிதாபிமானம்ங்கிறது முழுவதும் அழிந்து விடாமல் ஒரு சில நேரங்களில் நம்மால் முடிந்த உதவியை யாருக்காவது செய்ய முடியும்னா, பெருசாக நம்ம பண உதவியோ நம்ம அவங்களுக்காக ஏதாவது நம்ம தலையில் போட்டு செய்யணும் அப்படிலாம் சொல்லலை, ஜஸ்ட் அவங்களுடைய பிரச்சனை என்னன்னு கேட்கலாம், அல்லது கூட போய் கொஞ்சம் நேரம் இருந்தால் அவங்களுக்கு சௌகரியமாக இருக்கும்னா நம்ம இருக்கலாம். இதெல்லாம் வந்து மறுபடியும் நாம் மனசுக்குள்ள ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டிய விஷயங்களாக இன்னைக்கு இருக்குது. அதுக்கு தான் இந்த கதையை நான் உங்களோட பகிர்ந்தேன். நீங்களும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.